எல்லாரும் சொல்லுவாங்க செத்தா தான் தெரியும் ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஆளுங்க. அப்படி ஒருத்தர் செத்தப்ப அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு 20 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. அவர் தான் திரு மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன், சுருக்கமாக எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. முதல்ல நடிகன், பின்னாடி தலைவன். 1987ல் அவர் சாகிற கடைசி நாள் வரைக்கும் தலைவன் தான். இன்னைக்கும் தமிழ்நாடு முழுக்க இவரை ஃபாலோ பண்ணுறவங்க லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் இவரோட மறுபிறவின்னு நம்பி இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பேர் என்ன தெரியுமா? எம்ஜிஆர். பாக்குறதுக்கு என்ன மாதிரியே சூப்பரா இருப்பாரு நம்ம தலைவர். ஆனா 40 வயசுலதான் ஹீரோ. கேள்விப்பட்டிருப்பிய, பியூ சின்னப்பா தியாகராஜா பாகவத காலத்துல எல்லாம் பாட தெரிஞ்சதான் ஹீரோவாகவே ஆக முடியும். அந்த காலம்லாம் போய் ஹீரோனா வசனம் பேச தெரிஞ்சா போதும் அப்படின்னு காலம் வர வரைக்கும் நம்மால் வெயிட் பண்ண. எல்லாரும் சொல்லுவாங்க சிவாஜி சூப்பரா நடிச்சாரு, எம்ஆர் ராஜா பயங்கரமா நடிச்சாருன்னு. ஆனா ஸ்டார் ஆகி தலைவனானது யாரு? நம்மால். உன்னை சொல்ற கேட்டுக்க வாத்தியாரா, காத்திருந்தா தான் எம்ஜிஆர் ஆக முடியும். மறுபிறவி எம்ஜிஆர். ஆமாண்டா, சரியா சொன்னா எனக்கு 3 வயசு இருக்கு. அப்பா பயங்கரமான எம்ஜிஆர் விசுவாசி. அப்படி நான் ஒன்னும் எம்ஜிஆர் சீல் பண்ணிட்டே இருப்பேன். எங்க அப்பா பார்த்தாரு, கூட்டு போயிட்டாரு என்ன எம்ஜிஆர்ட்டா. எம்ஜிஆர்ல என்னை தூக்கி வச்சுட்டு என்னை பார்த்து நீ தாண்டா என் மறுபிறவி அப்படின்னு எம்ஜிஆரே சொன்னதுக்கு அப்புறம் வேற எதனா அப்பீல் இருக்குதுன்ற என்ன என்ன? ஆ, புரட்சி தலைவர் மாதிரி எங்க எம்ஜிஆருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஐ சொல்லுமா, ஏரியாவில் இவரை எல்லாரும் மென்டல் வாங்க.
ஆனா நான் அவரை அப்படி ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா பேட்டையிலே ஒரு காலத்துல பெரிய டைலர்னா அது எங்க மறுபிறவி எம்ஜிஆர் தான். அவ்வளவு பிஸியான ஆள் தான் டைலரிங்க விட்டுட்டு நடிக்க போயிட்டா போல. பேர்லயே எம்ஜிஆர் இருக்கும்போது இவரை யூஸ் பண்ணலாம் எப்படி? அயன் பாஸ் ஓட்டு போடுங்கம்மா, மறந்துடாதீங்க. வணக்கம் பாபா. வணக்கம்பா. நம்ம சின்ன அயன் பாக்ஸ் குத்துற போறீங்க, மறந்துடாம அயன் பாக்ஸ் ஓட்டு போடணும்னா புரிதா? ஒரு பிரியாணி கூட கிடைக்கல எம்ஜிஆர். அது எனக்கு. நீ தான் பிரியாணி போடும் போது ஓட்டு கேட்க போயிட்ட. சாரி எம்ஜிஆர். எம்ஜிஆரை வச்சுதான் ஓட்டு கேட்கிறாங்க. ஆனா எம்ஜிஆருக்கு சோறு கூட போட மாட்டேன்றாங்கல்ல. எம்ஜிஆருக்கு சோறு கொடுக்கலாம் ஒரு ராசி வேணும் மத்தியார. அந்த துப்பு கூட அவனுக்கு இல்லைன்னு போக வேண்டியதுதான். நீ போய் சாப்பிடு போ. என்னடா நம்ம ஆள மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு பாக்க போக சொல்லு. அவரு எவ்வளவு பெரிய ஆளு, வெறும் பத்தே நல்ல வெள்ள வந்துருவாரு பாரு. எம்ஜிஆர்ல யாரு எம்ஜிஆரா? அவரு காத்தால இருந்து போயிடுவாரு. அப்பப்ப திடீர்னு வருவாரு, கேட்டா பட வேலைன்னு போயிடுவாரு. சரி வந்தா சங்கர் வந்து போன சொல்லு. ரொம்ப சின்ன உலகம் தானே, மிஸ் பண்ண எல்லாரையும் எங்கேயாவது எப்பயாவது மீட் பண்ணிடலாம் தானே. சிங்கப்பூர்ல ஷூட்டிங் எம்ஜிஆர் சாவல பேரு. எவ்வளோ நாளைக்கு தான் சுலாப் கூஸ் பக்கத்தில் குடியிருக்கேன். கல்யாணம் பண்ணால் ஊடுகுன்னு செட்டில் ஆகலாம்ல. ஆனால் நீ வேற அவக்குன்னு ஹீரோயின் பிறகா போகுது, எல்லாம் ரெடி ஆகுது. நேரம் வரட்டும், இந்த ஊரே மிரள்ற மாதிரி கல்யாணம் பண்ணுறனா இல்லையான்னு நான் சொல்கிறேன். பண்ணுவேன். கோச்சுக்காத வாதியார, டைம் இல்லை. கேப்டனை பார்த்து இன்விடேஷன் வைக்க போகிறேன். நாளைக்கு காலையில் மறந்துடாத, ஏஆர்எஸ்கான் கண்டிப்பாக வந்து நாளைக்கு படம் பிடிச்சப்பா. மறுபிறவி எம்ஜிஆர் வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சேன். என்னன்னா இது பார்வை ரெண்டு பாதை செம்மையால. அவர் சொன்ன மாதிரியே அசினு ஸ்னேகா யாரும் நம்பவே இல்லைல்ல. சுபகர் நினைச்சேன். செம்மன ஒத்துக்கடா, அவர் செம்ம சாத்து. பேச தெரியாது என் மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லுவேன். அச்சா பாரு கைத்தட்டுல 10 நிமிஷத்துக்கு அச்சா. என்னன்றா வாத்தியார பாக்குற மாதிரி இல்ல, அங்கதானே பூஜை. என்ன பூஜை பண்ணாம பாடுனுக்குறாரு? எங்கடா நம்மள காணோம் அண்ணா. வடிவில் ஒரு நிறைய படத்தை வச்சாரு, அவர் தானே இது. நான் கிளம்புறேன், இது ஒன்றும் வேலைக்காவது. நம்ம சினிமால கெத்தா பார்த்தவங்களா இப்படி வாஷ் அவுட்டா போறாங்க? என்னண்ணா இது?
வா அவரை கேட்போம். என்ன மறுபிறவி எம்ஜிஆர்னு என்னன்னு தெரியல தம்பி, திடீர்னு பூஜை நிப்பாட்ட சொல்லிட்டானுங்க. சினிமாவில் படம் ரிலீஸ் ஆகுதுதான் நிஜம், மற்றதெல்லாம் போய் கரெக்டாக பாத்திரத்தை பார்த்து வைடா. எம்ஜிஆர் சாவலன்னு சொன்னா கேக்குறியா? போன வாரம் நிகழ்ச்சி ஃபுல் க்ரௌடு கூப்பிட்டா10 வருஷம் போனதே தெரியல. இப்போ நான் சினிமாவில் கதை எழுத ட்ரை பண்ணுறேன். ஒரு கதை கொடுத்தா வாழ்க்கையே மாறிடும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிற ஆயிரக்கணக்கான பேரில் நானும் வந்தேன். சாம்பார் சாம்பார் வந்தாரா? வேணாம் நான் கேட்க போகிறேன். என்ன அம்மா உணவுத்தெல்லாம் சாப்பிட்றேன். இதுதான் நமக்கு பைசா ஹோட்டல். என்ன நமக்கு முதல்ல ஜோக் காட்டும், அப்புறம் நாம காட்டலாம் ஜோக்கு. என்ன சொல்ற? யோ எம்ஜிஆர், மறுபிறவி எம்ஜிஆர்லாம் இந்த காலத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும்மா. ஏன் 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 ஒர்க் அவுட் ஆகாது? இன்னைக்கு ரிலீஸ் ஆகி கமர்ஷியல் ஹிட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் என்ன நினைக்கிற? எல்லாம் எம்ஜிஆரோட ஃபார்முலா தான். சின்ன வயசுல நான் பார்த்த பெல் பாட்டன் தான் இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் ஃபேஷன் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி தான் எம்ஜிஆரும். பாத்தியார, எம்ஜிஆர் செத்து 30 வருஷம் ஆச்சு. நம்ம ஏரியாவில் வந்து பார், எல்லா வீட்லேயும் ஜெயா டிவி தான் ஓடினேக்குது. கட்சி மீட்டிங்னா எம்ஜிஆர் பாட்டு தான் ஓடுது. எம்ஜிஆர் யார் இன்னும் மறக்கல வாத்தியார? திருவிழாவில் பார்த்துக்கிறேல, நான் டான்ஸ் ஆட்டி முடிச்சேன்னு காலில் வந்து உழுவாங்க. மாலை என்ன, மரியாதை என்ன, இதெல்லாம் யாருக்குன்னு நினைக்கிற? எல்லாம் எம்ஜிஆர். காலில் விழுந்தவன பாதி பேர் எம்ஜிஆரை நேரில் கூட பார்த்ததில்லை. இந்த மாதிரி நான் வாத்தியார பட வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பண்றீங்க? அதுவா வாத்தியார, சிங்கப்பூர் போயிருந்தேன். அந்த மாசம் நம்ம பட பூஜை இல்ல, டைட்டில் ஞாபகம் இருக்குல்ல, பார்வை 2 பாதை 1, அதே டைட்டில் தான். இந்த வாட்டி சமந்தாவையும் கீர்த்தி சுரேஷையும் புக் பண்ணிக்குது. 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. சொன்னா 2 ஓன் அழுகுதுங்க. கதாபுரி என்ன எம்ஜிஆர், மற்றவன் சிகரெட் பிடிச்சாலே திட்டுவேன். ஆமாம் வாத்தியார, வேறு என்ன பண்ணுறது? ரொம்ப வருஷமாக தனியாகவே இருக்கேனா. மகளில் இந்த மீடி, ராத்திரியில் ஒரு கட்டிங், அதெல்லாம் சரி. ஆனால் படத்தில் அடிக்க மாட்டேன் வாத்தியார. அதெல்லாம் சரி. எப்போ கல்யாணம் எம்ஜிஆர? அது ஏன் கேட்குறேன்? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நடிகை, பேர் சொல்ல வேணாமேன்னு பார்க்குறேன், போய் கட்டிக்கிட்டின்னு கேட்டா துரத்தி விட்டுட்டா, போடின்னு வந்துட்டேன். இன்றைக்கி நம்மளை நினச்சி ஃபீல் பண்ணுறான். அதான் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எம்ஜிஆர்னு சாகல வாத்தியார? ஓ மச்சா, ஒரு மனுஷன் எம்ஜிஆர் பேரை சொன்னேன்னு லைஃப் ஃபுல்லாக கித்தாப்பாக வாழ முடியும்னா
அது எங்கள் மறுபிறவி எம்ஜிஆர் தான்.